ஆனா அண்ணா ஒரு ஜூஸ் ஒன்னு கொடுங்க. ஜூஸா? என்ன 7 அப் சாப்பிடுறீங்களா? ஓகே அண்ணா. வாங்க. அப்பா சாப்பிடுங்க. அண்ணா எவ்வளோண்ணா? 45. அண்ணா 40 ரூபா போட்டுருக்கு. 45 ரூபா பில் கொடுத்துக்கிறீங்க. கூலிங்கண்ணா 5 ரூபா. அண்ணா இதெல்லாம் பகல் கொள்ளையா இருக்குண்ணா. என்னண்ணா இது? வீடு கூலிங் ஃப்ரிட்ஜ்லாம் வச்சிருக்கோம். கரண்ட் பில் கட்டணும்ல. சார் சார் இது இது நீ கூலிங் சாப்பிடுறீங்களா சார்? கூல் ட்ரிங்க்ஸ் எவ்வளோ? 45 சார். எம்ஆர்பியில் எவ்வளவு போட்டிருக்கு? எம்ஆர்பியில் 40 ரூபா சார். அப்புறம் எதுக்குடா 45 ரூபாய்க்கு கூல் ட்ரிங்க்ஸ் விற்கிறீங்க? சார் கூலிங்லாம் வச்சுன்னா 40 ரூபா கொடுக்க தான் செய்வாங்க. உன்னோட கூலிங்காக இன்னொருத்த காட்டா குடிக்கணுமா? இவனை மாதிரி ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டில் 40 ரூபாய்க்கு விற்கிற அந்த செவனப்பை 45 ரூபாய்க்கு விற்கிறதுனால இந்திய பொருளாதாரம் எவ்வளவு சரிஞ்சிருக்குன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு கரண்ட் பில் ஏறது மட்டும் தான் தெரியும். அதனால 5 ரூபா நான் கொடுத்து நான் வைக்கிறேன். அவ்வளோதான். வேணா வாங்கி குடிங்க, இல்லைன்னா அங்கே போய் தண்ணி இருக்கு குடிச்சிட்டு போங்க. அலட்சியம் அலட்சியம் அலட்சியம். இதுதான்டா லஞ்சத்துக்கான முதல் படி. இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? கும்பி பாகம். தண்டனையா? திரும்புடா திரும்பு. என்ன பண்ற? கும்பி பாகம் தம்பி. நீ போ. இன்னும் கொஞ்சம் வேட்டை இருக்கு. கடையில் இருக்கிற நெகிழி பைகள் எல்லாத்தையும் எடுத்து கீழே போடுறான். போடு. கோளாரா இருக்கானே. இந்த நெகிழி பைகளை பூமிக்குள்ள புதைக்கிறதுனால எவ்வளவு இயற்கை வளங்கள் அழியுதுன்னு உனக்கு தெரியுமா? ஒரு நாளைக்கு சராசரியா தமிழ்நாட்டுல ஒரு ஆள் ஒரு குப்பை போடுறதுனால தமிழ்நாட்டுல மட்டும் 8 கோடி குப்பைகள் சேருது. அது இந்தியாவில் சேர்க்கும் போது ஒரு நாளைக்கு 120 கோடி குப்பைகள் சேருது. அதே உலகம் முழுவதும் போடும் போது பல கோடி லட்சங்கள் குப்பைகள் சேருது. இதையெல்லாம் பூமியில போட்டு அது மக்கிறதுக்கு 12 வருஷங்கள் ஆகும். இதையெல்லாம் சாப்பிட்டு விலங்குகள் இயற்கை ஓசோன் லேயர்ல ஓட்ட விழுந்து எவ்வளவு 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 விளாண்டா பண்ணுவீங்க? கொஞ்ச நாள் ஃபாரின்ல இருக்கிறதுக்குள்ள எவ்வளவு அட்டூழியம் பண்ணிருக்கீங்க. ஏதாவது அந்த டேட்டா இந்த டேட்டான்னு பேசிட்டு இருக்கேன். எங்கள்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்றேன். நீ அங்கே போயிட்டு அந்த தொழிற்சாலையில போயிட்டு போனோம்னா அவங்க ப்ரொடக்ஷன் நிறுத்திட்டு எங்களுக்கு வராமல் இருக்கும்ல. அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அங்கெல்லாம் எங்களால போக முடியாது. உன்ன மாதிரி ஒண்ணு இல்லாத ஆடுகளை அடிச்சாதான்டா திருப்பி கேட்க மாட்டீங்க. இப்ப உனக்கு மறுபடியும் கொடுக்கறேன்டா கம்பி கும்பா. திரும்பிடா. கோயம்புத்தூர் கரூர் கோயம்புத்தூர் கரூர் கோயம்புத்தூர் கரூர் வந்து ஏரிக்க 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 கோயம்புத்தூர் கரூர் கோயம்புத்தூர் எங்க போனோம்? கரூர் போனோம். கரூரா? இல்ல ஏரிக்கலாம் இல்ல. கோயம்புத்தூர் கரூர் கோயம்புத்தூர் கரூர் ஏறுப்பா ஏறுப்பா வா 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 ஏறி 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 வா வா வா. இருப்பா வண்டி இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. ஏரிக்கலாம் ஏறு. ஏத்திட்டு சொல்றேன் ஏறு. கோயம்புத்தூர் 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 கரூர் 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 கரூர். சீட்டு காலியா தானே இருக்கு? காலியா தான்ப்பா இருக்கு. சதுரால் நில்லுப்பா. ஏறலாம். ஏன் நைன்ற கரூர் தானே போனோம். இது ஏறலாம் இரு. கோயம்புத்தூர் கரூர் கோயம்புத்தூர் கரூர் கோயம்புத்தூர் கரூர். பெருசா என்ன கோயம்புத்தூரா? கோயம்புத்தூர் கரூர் கரூரா? கரூர்னா நில்லு. ஒரு கூட நின்று சேர்ந்து நில்லு. வண்டியில இடம் காலியா தானே இருக்கு. நில்லுப்பா. கோயம்புத்தூர்லாம் ஏறுப்பா. கோயம்புத்தூர் ஏன் கரூருக்கு வண்டியில் எடுக்க முடியாதா? கோயம்புத்தூர் கரூர் போகுதுப்பா வண்டி. கோயம்புத்தூர் போறவங்களை ஏத்துனா ஏத்துறேனே. கடைசியா ஏறிக்க என்னப்பா இப்படியே தான் சார் பண்றாங்க. எது கேள்வி கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேறாங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். தமிழ்நாட்டுல பல இடத்துல ஏண்டா இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? கடைசி வரைக்கும் போறவனுக்கு மட்டும்தான் சீட்டு. 3 மணி நேரம் நடுவில் டிராவல் பண்ணா படிக்கட்டுல உக்காருன்னு இவ்வளவு டார்ச்சர், இவ்வளவு கொடுமை, இவ்வளவு அநியாயம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு. கரூருக்கு எவ்வளவு டிக்கெட் எடுத்தா? 250. கோயம்புத்தூருக்கு எவ்வளவு எடுக்கிறான் தெரியுமா? 1000 ரூபா எடுக்கிறான். 1000 ரூபா கொடுக்குறான். உட்கார வைப்பனா இல்ல 200 ரூபா கூட ஒன்னும் உட்கார வைப்பனா? அவன் கேள்வி கேட்க மாட்டான். இவ்வளவு வேக்கான பேசுற நீ கூடுதலா பஸ் விடணும்ல. இதெல்லாம் எங்கள்கிட்ட பேசாத. இதெல்லாம் கவர்மெண்ட்ட பேசு. நாங்க வேலை செய்யறோம், வண்டி விடுறாங்க, நாங்க ஓட்டுறோம், அவ்வளவுதான். கூடுதலா பஸ் விடுங்க, தரமான பஸ் விடுங்கன்னு சொல்லி போராட்டம் நடத்தணும். அப்படி விடாதனால தானா இந்த மாதிரி ஓட்ட உடசல் பஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அங்க பா அதுக்கு என்ன பண்ணுறது? ஆச்சு மாற மாற வந்து பெயிண்ட் மட்டும் அடிக்கிறாங்க. உள்ள இருக்கிற ஸ்பேர்லாம் அப்படிதான் இருக்கு. நாங்கள் மட்டும் என்ன வச்சு ஓட்டணும்னு ஆசையா எங்களுக்கு? அப்புறம் ஏன் பஸ் ஸ்டாண்டில் நிற்காம அந்த ஸ்கூல் பசங்களை ஓட விட்டு அடுத்த பஸ் ஸ்டாண்டில் வந்து வண்டி ஏற்றுறீங்க? எங்களுக்கு என்ன தலையெழுத்தாங்க? அடிக்கிற பிரேக் இங்கே அடித்தாதான் அடுத்த பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிது. நாங்களும் பாவம் தானே, கஷ்டப்பட்டு தானே ஓட்டுறோம் வண்டியா. இங்கே பாரு, பெண்களை அந்த பிங்க் பஸ்ஸை நிறுத்தி போராட்டம் பண்ணுற அளவுக்கு தமிழ்நாடு சுடுகாடாக இருக்குது. ஒரு பஸ்ஸில் எத்தனை பேர் ஏறலாம்? ஒரு 50 பேர் ஏறலாம். 100 பேர் 150 பேர் ஏறினா அப்புறம் என்ன பண்றது? நாங்களும் மனுஷங்க தானே. அலட்சியம் அலட்சியம் அலட்சியம். தன்னோட வேலையை ஒருத்தன் சரியா செய்யாம இருக்கிறதுக்கு அரசாங்கத்தை குறை சொல்றது தான்டா அலட்சியம். இதே அழைச்சி அரசாங்கமும் பண்ணுதுல்ல, என்ன மட்டும் கேட்க மாட்டீங்க? என்ன இந்த டிரைவர் கண்டக்டர் ஓய்வு ஊதியங்க பேரை சொல்லி எவ்வளோ நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அதை அழைச்சியாமே வச்சுருக்காங்களா? பாதி பேர் செத்தே போயிட்டாங்க கிடைக்காம. ஆ இது மட்டும் பரவாயில்ல, இப்போ வர அந்த டிரைவர் கண்டக்டர் வந்து இப்போ ப்ரைவேட்லேருந்து எடுக்க போகிறாங்கன்னா எங்கள் வேலைக்கு ஆப் அடிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்க மாட்டீங்க, இதை மட்டும் வந்து கேட்பீங்க. ஏறணும்னா ஏறு, இல்லைன்னா வேறு பஸ்ஸில் ஏறுப்பா. மறுபடியும் அலட்சியம். தன்னோட வேலையை ஒருத்த சரியா செய்யாம மற்ற வேலையோட குறை சொல்லி ஒப்பிட்டு பேசுறது தாண்டா அலட்சியம். உங்களை மாதிரி ஒவ்வொரு கண்டக்டர் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தாண்டா இந்த அநியாயமே இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க, இவனை மாதிரி ஆளுங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் சொல்லுங்க? நீ ஏறவனா? ஓ ஓ ஓ கோயம்புத்தூர் 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 அப்படியா? அந்த டோலி போடு செம்மையா இருக்குப்பா, நல்லா இருக்குல்ல? நாளைக்கு இதே இதே நின்றுவோம். தம்பி கேரளாவில் வண்டி ஓட்டும் போது பின்னாடி இருக்கவன் முன்னாடி இருக்க கூட பேசக்கூடாதுன்னு விதிமுறை இருக்கும் போது எதுக்குடா பின்னாடி போட்டு கதைச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் டிராஃபிக் ரூல்ஸை பின்பற்றணுன்ற அறிவே இல்லையாடா? கொடுக்கலாம், இது உங்களுக்கு எச்சரிக்கை. இன்னொரு தடவை முன்னாடி இருக்கமா பின்னாடி இருக்கவன்ட்ட பேசினாலோ இல்லை பின்னாடி இருக்கவன் முன்னாடி இருக்கவன்ட்ட பேசினாலோ கழுத்திலேயே சொருகிடுவேன். அப்பல அப்பல அமைதியாவா குத்துறாம இருக்கிறது மண்டபம் நினைக்கிறேன். அப்பல போயிட்டானா? போயிட்டான்ல, அவன் கடைக்காரன். நீ பாருங்க இதுதான் விதிமுறை. இந்த விதிமுறையை ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு இளைஞர் எல்லாருமே பின்பற்றணும். சாலை விதிமுறைகளை பின்பற்றுவோம். எங்களை பேசக்கூடாது, நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? இது சமூக கருத்து, அப்பப்போ கேமராவில் சொல்லணும். அப்படியா? சரி, எனக்கு டவுட்டு. நான் இந்த பைக் டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், இந்த பின்னாடி ரூட்டு தெரியல, இந்த கூகுள் மேப் தான் தப்பா சொல்லுது. அப்ப நான் அவன்கிட்ட தானே கேட்டாங்க, வேற யார்கிட்ட கேட்கறது நான்? அப்படின்னா அவ சொன்ன இடம் இல்லாம நீ கூடுதலா ஒரு இடத்துல இறக்கி விட்டு அதுக்கு ஒரு 5 ரூபாய் லஞ்சம் வாங்க பாக்குற. ஏன் கண்டு முன்னாடியே லஞ்சம் 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 லஞ்சம். தேசிய ஒருமைப்பாடுங்கிறத லஞ்சத்துல மட்டும் தாண்டா பின்பற்றுறீங்க. அரசியலுக்கு வரப்போறேன்னு சொன்னது எனக்கு தெரிஞ்சது. படத்துல மட்டுமே கோகோ கோலா, பியர் ஃபேக்டரி ஓனர், லிப்ஸ்டிக் அது இதுன்னு பேசுறதோட நிறுத்திக்கணும். அரசியலுக்கு வர்றது தவறான முடிவு. நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டாங்கண்ணா. இப்படிதான் நானும் பேசி வசனம் பேசி 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 டிவியை உடச்சேன். ஆரம்பத்தில் எனக்கும் இப்படிதான் ரசிகர்கள் இருந்தாங்க. உனக்காவது சிறுவண்டுகள் ஓட்டு மட்டும்தான், ஆனால் எனக்கு குழந்தைகள் ஓட்டு, பெண்கள் ஓட்டு, ஆண்கள் ஓட்டு, வயதானவர்கள் ஓட்டுன்னு எல்லா தரப்பு ஓட்டு இருந்து ஒரு சீட்டு ஜெயிக்க முடியல. மண்டையை கழுவி 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 அரசியலுக்கு வர வச்சாங்க. முத மாநாடு கண்ணு கட்டின வரைக்கும் கூட்டம் எல்லாம் நல்லபடியா அமையும் நடச்சு. ஆனா இப்ப சொல்லு, நீ அரசியலுக்கு வருவியா? நான் மோதணும்னு முடிவு பண்றேன்னா மன்னரை பார்க்க மாட்டேன், மந்திரின்னு பார்க்க மாட்டேன், மோதி பாத்துருவோம். ஓ கையை கொடு, ஜோசியம் பார்க்க அரசியல் எதிர்காலம் இனிமே வராது. அரசியலுக்கு உனக்கும் தெரிஞ்சிருக்காரு அரசியலுக்கு வருவாங்கண்ணா. அடுத்த வாட்டி சங்கலை குத்துறேன், இப்படி இப்படி நம்ம சங்கு உடஞ்சிரும். இனிமே லஞ்சம் 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 எங்க இருந்தாலும் அங்க நான் வருவேன். லஞ்சம் எங்கெல்லாம் தட்டி தலை தூக்கி ஆடுதோ அங்கெல்லாம் ஏன் நான் வந்து நின்றுப்பேன். கொஞ்ச நாளைக்கு நான் ஃபாரின் போறேன். எனக்கு போலி பாஸ்போர்ட் அந்த தனலட்சிக்கு மட்டும் எடுத்து கொடுத்துடல. எனக்கும் அந்த போலி பாஸ்போர்ட் எனக்கு உடனே வேணும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். என்ன பாஸ்போர்ட்? போலி பாஸ்போர்ட். போலி பாஸ்போர்ட். போலி பாஸ்போர்ட்.